வாழ்க்கை அழகா எங்களின் சாமி, ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி, தும்பிக்கை அழகா எங்களின் சாமி, ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. அருமை பிள்ளையார் பெருமை காணவே வருமடியாரை காத்தருள் வாயே. ஏழைகள் கண்ணை அணைக்கின்றாயே, சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் தன்னை அணைக்கின்றாயே. அமரர் சீமான் ஜெய கணேசனே, சிந்தயமர்பவன் மதகஜரே. தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. பேழை வயிறுடன் நாடும் கணேசா, லீலைகள் கோடி நான் சொல்ல நீவா. நான் சத்தியத்தை கடைபிடிக்கும் பக்தி. நான் மானிடர்களை சத்தியத்தின் வழியில் நடத்தி செல்லும் பூஜை. சூரிய தேவனும் நாரதரும் தேவர்களை மகா கணேசரை ஆராதிக்கும்படி அறிவுரை கூறினார்கள். தேவி பார்வதி தேவர்களின் எண்ணத்தை ஏற்கவில்லை. தேவரிஷி நிராசையோடு வந்த தேவர்களுக்கு மார்க்கம் காட்டினார். சுபசக்திகளோடு சிவசங்கர் லேகன் பர்வதத்திற்கு வந்தார். சிவசங்கரை கண்ட தேவி பார்வதி மகிழ்ச்சியிட்டார். அனைத்து சுபசக்திகளும் கிரிஜாத்ம தீர்த்தத்தின் மகிமையை உணர்ந்தார்கள். நாரதரை அவமானப்படுத்திய குரோதாசுரன் கைலாயத்தை கைப்பற்ற முயற்சி செய்தான். கௌரி புத்திரனின் இதயத்திலிருந்து வெளிவந்த லம்போதர் குரோதாசுரனை தோற்க செய்தார். தன் தவறை உணர்ந்த குரோதாசுரன் பிரார்த்தனை செய்தபடி கூறினான், கருணையின் கடவுளே, அனைவரையும் காக்கும் சிவபெருமானே, குரோதம் என் புத்தியையும் விவேகத்தையும் மறைத்திருந்தது, என்னை மன்னித்து விடுங்கள் பகவானே, என்னை மன்னித்து விடுங்கள். குரோதாசுரா, இந்த சராசரத்தில் மன்னிக்கக்கூடிய அளவிற்கு எந்த சக்தியும் இல்லை. மன்னிப்பே ஒரு சக்தி தான். யார் தவறை உணர்கிறானோ அவனை அது ஆட்கொள்கிறது. அப்படி நீ கேட்க விரும்பினால் தேவி பார்வதியிடம் மன்னிப்பு கேள். தாயே, ஜகத் ஜனனி, உங்களுடைய இந்த மகன் பிறவியிலேயே துஷ்டன்தான். இருந்தும் உங்கள் மகன் லம்போதரனின் தரிசனம் பெற்று இவனுக்குள் விவேகமும் புத்தியும் வந்துவிட்டது. தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு வாழ்வதற்கு சந்தர்ப்பம் அளியுங்கள். தாயே, குரோதாசுரனின் கோபம் இப்போது சாந்தமாகிவிட்டது. குரோதத்திற்கு பதிலாக இப்பொழுது அவனுக்குள் ஞானம் வந்துவிட்டது. இப்பொழுது அவனை குரோதாசுரன் அல்ல, போதாசுரன் என்று அழைக்க வேண்டும். அவனை இப்பொழுது மன்னிப்பதுதான் உசிதம். தாயே, ஸ்ரீ மகாகணேசரின் இந்த தரிசனத்தை கண்ட பிறகு என் இதயத்தில் ஸ்ரீ கணேசர் மீது பக்தி ஏற்பட்டு விட்டது.
ஸ்ரீ கணேசரின் பக்தியினால் நான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். மங்களம் உண்டாகட்டும் குரோதாசுரா. இந்த நேரத்தில் இருந்து கணேசனின் பக்தன் என்று அனைவரும் போற்றி புகழ்வார்கள். தாயே, தந்தையே, நான் என்னவே இல்லை, என்னுடைய வேலை இத்தனை சீக்கிரம் முடிந்துவிடும் என்று. இப்பொழுது எனக்கு ஆணை தாருங்கள். நீ அவதாரம் எடுத்து வந்த காரியத்தை செய்து முடித்து விட்டாய் லம்போதரா, அதனால் உனக்கு எந்த அளவு மகிழ்ச்சி இருக்கிறதோ எங்களுக்கும் இருக்கிறது. பிற்காலத்தில் வரும் சந்ததியினர் நீ செய்த காரியத்திற்கு பெருமைப்படுவதோடு என்றும் நினைவில் கொள்வார்கள். உன்னுடைய பெயரை கூறினாலே பக்தர்களின் வாழ்வில் பயம் நீங்கி முக்தி பெறுவார்கள். வணங்குகிறேன் தந்தையே, வணங்குகிறேன் தாயே. தேவராஜா இந்திரா, தேவகணங்களே, சொர்க்கம் உங்களுக்காக காத்திருக்கிறது. எம்பெருமானே, இவை அனைத்தும் உங்கள் கருணையினாலும் மற்றும் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தாலும் முடிந்தது. மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர தாய் பார்வதி மற்றும் ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். போதாசுரா, உன்னால்தான் சயாத்ரியில் லேகன் பர்வதத்தில் தாய் பார்வதி தவம் இருந்து கிரிஜாத்மத் கணபதி தீர்த்தம் உருவானது. அங்கு சென்று பிராயச்சித்தம் செய்து கொள். பிராயச்சித்தம் மட்டுமல்லாமல் தீர்த்த யாத்திரை வருபவர்களுக்கு உதவி செய்து உன் பாவத்தை போக்கிக்கொள். ஸ்ரீ கணேசர் மீது பக்தியோடு இருந்து உன் வாழ்க்கையை நடத்து. அப்படியாகட்டும். உனது மனோ எண்ணம் நிறைவேறும். அதன் காரணமாக நீ கணேசனின் பக்தனாய் இருப்பாய். சாம்ப சதாசிவர் மற்றும் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தால் போதாசுரன் லேகன் பர்வதத்தில் கிரிஜாத்ம ஸ்ரீ கணேசர் தீர்த்தத்திற்கு சென்றார். அந்த மலையில் இன்று கலியுகத்தில் அஷ்ட விநாயகர் கோவிலில் ஒன்றாக விளங்குவது கிரிஜாத்ம தீர்த்தம். அது ஸ்ரீ கணேசரின் பக்திக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அங்கு யார் ஒருவர் பக்தியோடும் சிரத்தையோடும் ஸ்ரீ கணேசரை ஆராதிக்கிறார்களோ அவர்களது துக்கத்தை நீக்கி சுகத்தை தருகிறார் கணேசர். மும்மூர்த்திகள் மற்றும் தாய் பார்வதியின் ஆசீர்வாதமும் அவர்களுக்கு கிடைக்கும். ஆதி பூஜ்யம் கணாதக்ஷமுமா போத்ரம் விநாயகம் மங்களம் பரமம் ரூபம் கங்கங்கங் கணேசம் நமாம்யஹம். புண்ணிய ஸ்தலங்களுள் ஒன்றாக விளங்கும் அஷ்ட விநாயகர் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குவது மயூரீஸ்வரர் கோவில். இதை இப்பொழுது மோல்காவ் என்று அழைக்கிறார்கள். இங்கு கோவிலின் முன்னே இருக்கும் துவத ஸ்தம்பத்தை பார்க்கவே பல பேர் வருவார்கள். இங்கு இது கீழே வியாபித்து மேலே குறுகி செல்கிறது. அரச காலத்தில் இதை பச்சராஜன் தனது பூஜை கோவிலாக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதனால் இந்த மோர்காவ் கோயிலில் மயூரீஸ்வரர் மிக பிரசித்தி பெற்று விளங்குகிறார். இங்கு பக்தர்கள் தானே பூஜையும் செய்கிறார்கள். இங்கு பக்தியோடு வந்து வணங்கி செல்பவர்களுக்கு அனைத்து மனு எண்ணங்களும் நிறைவேறுகிறது. ஸ்ரீ கணேச புராணத்தில் இந்த கோவில் மகாதேவனே வந்து தவம் இருந்த இடமாக கூறப்படுகிறது. இது மேலும் பெருமை வாய்ந்த இடமாக விளங்க படைப்பின் அதிபதியான பிரம்மதேவன் உதவினார். பிரம்மா, பரமபிதா பிரம்மா, என் விருப்பப்படி என் படைப்பின் திறனை கொண்டு உலகின் அனைத்து உயிர்களையும் நான் படைத்து வருகிறேன். என்னால் மட்டும்தான், என்னால் மட்டும்தான் இந்த படைப்பை உருவாக்க முடியும். இவை அனைத்துமே
ஜடமாக உருவாக்கப்பட்டது. இவை அனைத்தும் முழு உருவம் இல்லாமல் ஜடமாக படைக்கப்பட்டது. நான் தான் இவைகளுக்கு உயிரை கொடுத்து வாழ வைக்கும் பிரம்மா. நான் தான் மும்மூர்த்திகளில் முதல்வன், சுபசக்திகளில் மிக உயர்ந்தவனான பிரம்மதேவன். என் படைக்கும் தொழில்தான் அனைத்திலும் உயர்ந்தது. இந்த சராசரத்தில் எந்த ஒரு சக்தியும் என்னை போல ஒரு உயர்ந்த காரியத்தை செய்ய முடியாது. என்ன ஆயிற்று? என் உடல் ஏன் இப்படி நடுங்குகிறது? கணேஷாய நம. யார் நீ? ஓம் மகா கணேஷாய நம. நீ யார் என்று கூறு. என் விருப்பம் இல்லாமல் வெளிவந்திருக்கிறாய். ஓம் மகா கணேஷாய நம. என்னுடைய படைப்பில்லாமல், என்னுடைய உத்தரவில்லாமல் தானாக வெளிவந்த தேவியே, யார் நீ? சீக்கிரம் கூறு, யார் நீ? படைப்பின் கடவுளான பிரம்மதேவா, படைக்கும் தொழிலில் கற்பனை சக்தி அதிகமாகிவிட்டது என்ற ஆணவத்தினால் சராசரத்தின் முழு முதற் சக்தியான ஸ்ரீ மகாகணேசரின் விருப்பத்தினால் வெளிவந்திருக்கிறேன். நான் தங்களுக்கும் சராசரத்தில் இருக்கும் மற்ற உயிர்களுக்கும் ஸ்ரீ மகாகணேசரின் மகிமையும் அவர் உயர்ந்த சிந்தனை பற்றிய செய்தியையும் கொண்டு வந்திருக்கிறேன். அது இருக்கட்டும், யார் நீ? இன்னமும் என்னை அடையாளம் தெரியவில்லையா? எனக்கு 4 முகங்கள், 4 கரங்கள். என்னுடைய பேச்சு மிகவும் சுலபமானதாக இருக்கும். நான் வேண்டுபவர்களுக்கு வேண்டியவற்றை அளிக்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் சேவகி சதுர்த்தி. சதுர்த்தியா? ஆம் பிரம்மதேவரே, இந்த சதுர்த்தியின் மூலம் சராசரத்தில் அனைவருக்கும் சர்வ மங்களம் உண்டாகும். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை கூறுகிறேன். யார் ஒருவர் சதுர்த்தி திதியில் ஸ்ரீ மகாகணேசரையோ அல்லது அவர் அவதாரங்களையோ பூஜை செய்து பக்தியோடு ஆராதனை செய்தால் ஸ்ரீ மகாகணேசரின் கருணையினால் அவர் அனைத்து எண்ணங்களும் முழுமையடையும். சதுர்த்தி திதிக்கு அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது? ஸ்ரீ மகாகணேசருக்கு பிரியமானதா? பிரம்மதேவா, எப்படி ஜோதிட சாஸ்திரத்தில் தினங்களின்படி கிரகங்களுக்கு விசேஷ குணம் இருக்கிறதோ, அதே போல் மீதி இருக்கும் 13 திதிகளுக்கும் ஏதாவது ஒரு தெய்வ சக்தியோடு விசேஷ சம்பந்தம் இருக்கும். சதுர்த்திக்குரிய ஆராதனை தெய்வம் அனைவரின் துயரத்தையும் தீர்க்கும் ஸ்ரீ மகாகணேசர். அப்படியே இருந்தாலும் அதில் உன் விசேஷம் என்னவென்று தெரியவில்லையே சதுர்த்தி. பிரம்மதேவா, சதுர்த்தி திதி எப்பொழுதும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட 4 தினங்களுக்கு முன் வரும். அப்பொழுது மானிட சுபாவத்தில் தேவையில்லாத ஆணவமான குணங்கள் உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு மனநிலைமையில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் கற்பனையில் உத்தேசத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு வரும். அர்த்தம்? அர்த்தம் கிரகங்களின் நிலையின் காரணமாக வாழ்க்கை சக்கரம் வேகமாக சுழலும். அந்த வேகமான சுழற்சியை நிறுத்தத்தான் சதுர்த்தி திதியில் ஸ்ரீ கணேசரை நோக்கி உபவாசம் இருக்க வேண்டும். அவர்களின் மனமும் ஆத்மாவும் சுபமான சிந்தனையில் கணேசரின் அருளால் சாந்தமாக்கி அமைதியை கொடுக்கும். உன்னுடைய விசேஷத்தையும் பலன்களையும் பற்றி நான் தெரிந்து கொண்டேன். இன்னும் ஏதாவது இருக்கிறதா? ஆம் பிரம்மதேவா, நான் தங்களிடம் இதை கூறத்தான் வந்தேன். தங்களால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் சதுர்த்தி அன்று தன் காரியத்தை ஆரம்பித்தால் வெற்றி பெறும். எப்படி தாங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் அனுமதியை பெற்று தாங்கள் படைக்கிறீர்களோ அப்படி. அனைத்தும் ஸ்ரீ மகாகணேசரின் என்னப்படிதானே நடக்கிறது?
எனக்கு எதற்கு எச்சரிக்கை? நான் படைப்பின் தொழிலை ஏன் சம்மதம் பெற்று செய்ய வேண்டும்? மும்மூர்த்திகளில் முதல்வன் நான். எனக்கு இருக்கும் மகிமையை மற்ற இருவரும் எப்படி அறிவார்கள்? நான் எந்த குழப்பமும் இன்றி படைக்கும் தொழிலை ஆரம்பித்து என் மகிமையை நிலைநிறுத்துவேன். படைக்கும் தொழிலை ஆரம்பிக்கிறேன். ஜகத்தை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணு, புது லீலையை ஆரம்பித்து விட்டீர்களா? படைக்கும் தொழிலே நடக்கவில்லை என்றால் காக்கும் தொழில் எப்படி நடக்கும்? சுவாமி, கண்ணை திறவுங்கள். சுவாமி, தங்களின் மகிழ்ச்சி என்னவென்று என்னிடம் கூறுங்களேன். என்ன விஷயம் சுவாமி? யோக நித்திரையின் பொழுது தங்கள் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறதே சுவாமி. உனக்கு என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் தெரிய வேண்டுமா தேவி? காரணம் மிக சாதாரணமானதுதான். நான் யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்த போது நான் சிருஷ்டியை பற்றி யோசித்தேன். அதுதான் இந்த மகிழ்ச்சி. உனக்கே தெரியும், நான் இந்த ஜகத்தை காப்பவன். என்னுடைய கருணையினால் இங்கு படைத்த உயிர்களை காத்து வருகிறேன். அவர்களுக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து வருகிறேன். அதனால் சராசரம் என்னை ஜெகதீஷன், ஜெகநாதன் மற்றும் மூ உலகத்தை காப்பவன் என்கிறார்கள். மன்னியுங்கள் சுவாமி, தங்கள் காக்கும் தொழிலில் தனம் வைபோகம் அனைத்திற்கும் காரணமானவள் நான். நான் மட்டும் மக்களுக்கு சௌபாகியத்தை வைபவத்தை ஐஸ்வர்யத்தை தரவில்லை என்றால் சராசரத்தில் உயிர்கள் எப்படி வாழ முடியும்? நீ என்னுடைய தர்ம பத்னி அல்லவா தேவி? என்னுடைய எண்ணம் ஆணை இல்லாமல் நீ எப்படி செயல்பட முடியும்? நான் யாரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேனோ அவர்களுக்கு உன்னை கேட்காமலேயே சுகத்தையும் சௌபாகியத்தையும் நான் தருகிறேன். யார் என் மீது பக்தி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சங்கடம் மட்டுமல்லாமல் துக்கமும் தரித்திரமும் சேர்ந்தே வரும் அல்லவா? வணங்குகிறேன் படைக்கும் கடவுளே, பகவான் லட்சுமி நாராயணா. நான் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேஷரின் சேவகி சதுர்த்தி. சதுர்த்தியா? சதுர்த்தியா? ஆம் சதுர்த்தி. நான் இப்பொழுதுதான் படைக்கும் கடவுளான பிரம்மதேவனின் மனதில் எழுந்த ஆணவத்தை பற்றி கூறி அவரை எச்சரித்துவிட்டு வந்தேன். தங்களையும் எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. இந்த உண்மையை தாங்கள் மறுக்க மாட்டீர்கள். சராசரத்தில் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய காரியங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேஷரின் விருப்பப்படிதான் நடக்கிறது. இது உன்னுடைய முடிவல்லவே சதுர்த்தி. ஒருவேளை நீ ஆராதிப்பவரின் மனதில் இப்படி ஒரு எண்ணம் தோன்றியிருக்கலாம். இது என்னுடைய எண்ணம் மட்டுமல்ல, மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேஷரை நான் மட்டும் ஆராதிக்கவில்லையே. குறைகளை தீர்த்து வைத்து அனைவருக்கும் நன்மையை மட்டுமே தரும் மூலப்பொருள் மும்மூர்த்திகள் உங்களோடு இந்த சராசரத்துக்கே தெய்வம். படைப்பின் அனைத்து காரியங்களையும் நிறுத்த முடியுமா சதுர்த்தி? எப்படி குறையில்லாமல் எந்த காரியத்தையும் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசர் செய்கிறாரோ அதே போல் காக்கும் தொழிலை செய்வது என்னுடைய முடிவல்லவா? நான் இங்கு வாத விவாதம் செய்ய வரவில்லை. நான் ஒரு விஷயம் கூறத்தான் வந்தேன். தாங்கள் சராசரத்தை பாதுகாக்கும் காரியத்தை மூலப்பொருள் எண்ணப்படி செய்யுங்கள். தங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்கள் எதுவும் வராது.
இந்த சதுர்த்தியின் ஆசீர்வாதம் இருந்தால்தான் எந்த சுப காரியமும் குறைவில்லாமல் நிறைவேறும். வருகிறேன். கேட்டாயா தேவி லட்சுமி? நான் படைக்கும் தொழிலை செய்வதே ஸ்ரீ மகாகணேசரின் இச்சையின்படி நான் செய்ய வேண்டுமாம். அப்படி செய்தால் எனக்கென்று ஒரு கௌரவம் இல்லையா? நான் ஸ்ரீ மகாகணேசரின் இச்சைப்படி. ஸ்ரீ மகாகணேசர் மிகவும் உயர்ந்தவர், மிகவும் சிறந்தவர். சதுர்த்தி இப்பொழுது கூறிய வார்த்தைகள் ஸ்ரீ மகாகணேசரின் வாக்கு. பக்தி நம்பிக்கையோடு எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் எந்த குறையுமின்றி நடக்கும். மகாதேவி, உனக்கு இது தெரியாது. இந்த சதுர்த்தி இங்கு வந்து என்னை எச்சரித்து செல்கிறாள். என்னுடைய மகிமை என்னவென்று தெரியாது அவளுக்கு. பிரம்மதேவன் படைக்கவில்லை என்றால், நான் காக்கவில்லை என்றால், சிவன் அழிக்கவில்லை என்றால், இந்த சராசரத்தில் அனைத்து செயல்களும் சர்வ நாசமாகிவிடும். உலகம் படைத்த நாள் முதலாய் படைத்தல், காத்தல், அழித்தல் அனைத்தும் ஸ்ரீ மகாகணேசரின் விருப்பப்படிதான் நடந்து வருகிறது. எனக்கு ஸ்ரீ மகாகணேசரின் உயர்ந்த நிலை என்னவென்று நன்றாக தெரியும் சதுர்த்தி. நான் செய்யும் அனைத்து காரியங்களையும் ஸ்ரீ மகாகணேசரின் விருப்பப்படிதான் செய்து வருகிறேன். தங்களுக்கு நன்றி மகாதேவா. தங்களின் மிக உயர்ந்த மனதின் காரணமாகத்தான் தாங்கள் தேவர்களின் தேவன் மகாதேவனாகவும் விஸ்வநாதன் மிக உயர்ந்தவர் என்று பெயர் பெற்றிருக்கிறீர்கள். தங்களுக்கு ஜே. நாராயண நாராயண நாராயணா, ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயணா, பார்த்தீர்களா தேவரிஷி? என்னுடைய பிரகாசத்தின் சக்தியை பார்த்தீர்களா? இப்பொழுதாவது தாங்கள் கூறுங்கள், சூரிய தேவனுக்கு சமமான பிரபலமான பிரகாசமான வேறு எந்த சக்தியும் இல்லை என்று கூறுங்கள். நாராயண நாராயண. நீங்கள் எப்பொழுதுமே பகவான் நாராயணனையும் ஸ்ரீ மகாகணேஸ்வரையும் அழைக்கிறீர்களே, என்னை அழைக்க மாட்டீர்களா? அதிதியின் புத்திரன் சூரியதேவா, நீங்கள் அனைத்து கிரகத்திற்கும் அதிபதி. தங்களைப் போல பிரகாசமானவர் இந்த அண்ட சராசரத்திலும் அகில உலகத்திலும் வேறு யாருமே கிடையாது. கிரகங்களை பற்றி அல்ல, தேவர்களையும் மகாதேவனையும் பற்றி கூறுகிறேன். இந்த சிருஷ்டியில் எனக்கு சமமான வேறு தேவர் யாராவது இருக்கிறார்களா? உங்கள் மும்மூர்த்திகள் மற்றும் மகாகணேஸ்வரின் அவதாரங்கள் கூட என்னளவுக்கு சாகசம் செய்யவில்லையே. அது மட்டுமல்ல தேவரிஷி, எப்பொழுது தேவர்களும் மகாதேவர்களும் தங்களது மகிமையை காட்ட முயல்கிறார்களோ அப்பொழுது அவர்களை எதிர்த்து என்னாலும் காட்ட முடியும். தவறு. இவ்வளவு ஆணவம் உசிதமல்ல சூரிய தேவா. இதனால் உங்களது பெருமை. என்னுடைய பெருமையை அழிக்க முடியாது தேவரிஷி, என்னுடைய பெருமையை அழிக்க முடியாது. இந்த சராசரத்தில் என்னை ஏறெடுத்து பார்க்கும் அளவுக்கு எவரும் இல்லை. இந்த சராசரத்தில் எல்லா உயிர்களும் என் தயவால் தான் வாழ முடிகிறது. நான் மட்டும் இல்லை என்றால் அவர்கள் எப்படி என் தயவில்லாமல் இந்த இருளில் வாழ்க்கை நடத்த முடியும்? ஏன் இந்த மௌனம் தேவரிஷி, ஏன் இந்த மௌனம்? நாராயணா நாராயணா. ஆணவத்தின் காரணமாக செயல்படுவது என்றும் நன்மையை அளிக்காது சூரிய தேவா. தங்களின் இந்த மாபெரும் சக்தி மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் கருணையால் தான் கிடைத்தது. ஏனென்றால் படைப்பின் முதல் கடவுள் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசர் தான். என்னெதிரே மற்ற சக்திகளை புகழ்ந்து பேசும் நீ யார்? நான் ஒரே கணத்தில் என் கோபத்தால் உன்னை அழித்து விடுவேன். ஆணவத்தில் உங்கள் புத்தி விவேகத்தை இழந்து விட்டது சூரிய தேவா. நீங்களே கிரகங்களின் அதிபதி, ஒரு ஞானி. இது கூட உங்களுக்கு தெரியாதா? ஆணவத்தின் பலன் என்றுமே அழிவுதான். அதற்கு காரணம் நான் கூறட்டுமா? எனக்கு அறிவுரை கூறும் தகுதி இங்கு யாருக்குமே இல்லை.
உன்னுடைய இந்த செயலுக்கு நான் தண்டனை தந்தே தீர்வேன். என் பிரகாச சக்தியை வைத்து உன்னை என்ன செய்கிறேன் பார். என்ன ஆயிற்று? ஏன் இந்த இருள்? சூரியதேவா, இதை பார்த்தாயா? உனது ஆணவத்தின் விளைவை பார்த்தாயா? சூரியதேவா, ஆணவத்தினால் நீ செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் தேடியே ஆக வேண்டும். புறப்படு என்னோடு. இந்த சூரியதேவன் ஏன் சமயம் இல்லாமல் அஸ்தமித்தான்? தேவராஜா, இந்த பிரச்சனைக்கு பின்னால் ஏதோ சூழ்ச்சி இருப்பதாக தோன்றுகிறது. சூழ்ச்சியா? என்ன சூழ்ச்சி வர்ணதேவா? யாரோ தேவ எதிரிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொர்க்கத்தை கைப்பற்றுவதற்காக. வர்ணதேவா, சொர்க்கத்தை கைப்பற்றுவது ஒன்றும் குழந்தை விளையாட்டு அல்ல. இதுவரை எனக்கு எந்த ஒரு துரோகியும் உருவானதாக தகவல் வரவில்லையே. மன்னியுங்கள் தேவராஜா, நாம் இந்த இருளில் இனியும் இங்கேயே நின்று கொண்டிருக்காமல் எம்பெருமான் சிவனிடம் சேவை செய்ய சென்று விடலாம். அவசியம் பவன் தேவா, அவசியம். ஓம் நமஃ சிவாய, ஓம் நமஃ சிவாய, ஓம் நமஃ சிவாய, ஓம் நமஃ சிவாய. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. கைலாயம் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. இப்பொழுது தாங்கள் அனைவரும் தேவி சதுர்த்தியினால் சூரிய பிம்பம் மறைந்திருப்பதன் காரணமாக இருளில் மூழ்கியுள்ளீர்கள். அதற்கு காரணம் சூரிய தேவனின் ஆணவம்தான். உலகம் படைத்த நாள் முதலாய் படைப்புக்கென்று உருவாக்கப்பட்டவர் பிரம்மதேவர். காப்பதற்காக ஸ்ரீஹரி விஷ்ணு. இந்த விஷயத்தை மும்மூர்த்திகள் அனைவரும் கருத்தில் கொண்டுள்ளோம். நான் என் தவறை உணர்ந்து விட்டேன் மகாதேவா. அனைவருக்கும் அனைத்தையும் அருளும் ஸ்ரீ மகா கணேசரின் லீலையினால் நாங்கள் அனைவருமே எங்கள் புத்தியின் விவேகத்தை இழந்துவிட்டோம். எங்கள் தவறின் காரணமாக எங்கள் சக்தியை நாங்கள் இழந்துவிட்டோம். இந்த தவறை செய்ததற்காக நாம் வருத்தப்பட்டு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். எம்பெருமானே, இந்த தவறுக்கு நான் தான் காரணம். இதற்கான பிராயச்சித்தத்தை நான் தான் செய்ய வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல சூரியதேவா, நாங்களும் தான். பிராயச்சித்தம் நாங்களும் செய்ய வேண்டும். ஸ்ரீ மகா கணேசரை திருப்திப்படுத்துவதற்கான மார்க்கத்தை தங்களால் மட்டும்தான் கூற முடியும். மகாதேவா, தயவு செய்து எங்களுக்கு மார்க்கத்தை காட்டுங்கள். ஸ்ரீ மகா கணேசரின் மகிமையையும் பெருந்தன்மையையும் சராசரத்தில் உள்ள அனைவரும் தெரிந்து கொள்ளும் வண்ணமாக நாம் அனைவரும்
சையாத்ரி பர்வத பூமிக்கு சென்று அந்த புண்ணிய தலத்தில் நாம் தவம் இருக்க வேண்டும். ஸ்ரீ மகாகணேசர் மனம் மகிழ்ந்தால்தான் நம் செய்த தவறு நீங்கி நம் சக்திகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். தேவரிஷி, இப்போது என்ன செய்வது? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேஷா. தேவராஜா இந்திரா, நடந்தது எல்லாமே ஸ்ரீ மகாகணேசரின் எண்ணம் தான். இருந்தும் நாராயண நாராயண. தேவரிஷி, தாங்கள் ஏதாவது கூறுகிறீர்களா? தேவராஜா இந்திரா, நான் சாதாரணமாக கூறவில்லை, அறிவுரையாக கூறுகிறேன். தேவரிஷி, தங்கள் அறிவுரை தான் எங்களுக்கு மார்க்கத்தை காட்டுகிறது. இந்த அபாய காலத்தில் தேவர்களுக்கு தாங்கள் தான் வழிகாட்டி. நாராயண நாராயண. தேவராஜா இந்திரா, இப்போது நீங்கள் ஸ்ரீ மகாகணேசரின் ஆதரவை தேடவில்லை என்றால் உங்களுடைய ஆணவத்திற்கும் இதே போல் கண்டிப்பாக பாடம் புகுட்டப்படும். நாராயண நாராயண. ஸ்ரீ மகாகணேஷா, நான் தங்களின் ஆணைக்கு கட்டுப்பட்டு சூரிய தேவனின் தவறை அவரிடம் எடுத்து கூறாமல் தாங்கள் எனக்கு அளித்த திவ்ய சக்தியை தவறாக பயன்படுத்திவிட்டேன். இந்த என் தவறின் காரணமாக இன்று இந்த சராசரமே அநியாயமாக இருளில் மூழ்கி இருக்கிறது. என்னுடைய தவறின் காரணமாகத்தான் என் உடல் வண்ணமும் இப்படி மாறிவிட்டதா? இந்த பெரிய தவறின் குற்றவாளி நான் மட்டும்தான். இந்த தவறை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றால் இப்பொழுதே நான் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். தவம் புரிந்து ஸ்ரீ மகாகணேசரை மகிழ்விக்க வேண்டும். எனக்கு கருணை காட்டுங்கள் ஸ்ரீ மகாகணேஷா. என்னுடைய இந்த தவறை மன்னித்து விடுங்கள் ஸ்ரீ மகாகணேஷா. கணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் மகாகணேசாய நம. மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசா, தான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்ய தங்களை மகிழ்விப்பதற்காக நாங்கள் அனைவரும் தங்கள் விருப்பப்படி சையாத்ரி பர்வதத்திற்கு இந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு தவமிருக்க வந்திருக்கிறோம். எங்கள் தவறை மன்னித்து தயவு செய்து எங்கள் அனைவருக்கும் எங்கள் சக்தியை திரும்ப தாருங்கள். நான் உங்களின் சரிபாதை சக்தி. தங்களின் புண்ணியத்தில் பங்கு பெற நானும் தவமிருக்க விரும்புகிறேன். அதனால் ஸ்ரீ மகாகணேசரின் அருள் சிவசக்திக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் கிடைக்கும். சந்தோஷம், நீ கூறியது ஸ்ரீ மகாகணேசரின் எண்ணத்தை பிரதிபலிப்பது போல் உள்ளது. வா, என்னோடு அமர்ந்து இந்த அனுஷ்டானத்தை முழுமை செய். எந்த ஒரு சுபகாரியமும் ஐந்து பேர்களோடு ஆரம்பித்தால்
அது முழுமையடையும். எந்த குழப்பமும் வராது. ஐந்து என்று கூறுவதில் என்ன விசேஷம் இருக்கிறது சுவாமி? வைதிக முறைப்படி வைஷ்ணவர்கள், சத்திரியர்கள், பிராமணர்கள், சூத்திரர்கள் மற்றும் கணபதியர்கள் என்று ஐந்து அங்கம் இருக்கிறது. ஐந்து குலத்தினுடைய ஒரே மூல மந்திரம் ஓம்காரம் என்றுதான் ஆரம்பிக்கும். இவர்கள் ஐவருக்கும் சக்தியை தருவது அதுதான். அதனால் தத்தர்கள், அசுரர்கள், சாமானியர்கள் வாழ்வில் ஐந்து பேரை வைத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது. காரணம் புரிந்ததா? தாங்கள் கூறிய ரகசியத்தை கேட்டு என் மனம் முழுமையடைந்தது சுவாமி. இப்பொழுது மகா கணேசரின் ஆராதனையை ஆரம்பிக்கலாம். ஓம் மகா கணேசாய நமஹ. ஓம் பரமதேவாய நமஹ. ஓம் மகா கணேசாய நமஹ. ஓம் பரமதேவாய நமஹ. கஜேனனா, நீ எங்கு சென்று விட்டாய்? வணங்குகிறோம் தாயே. மங்களமூர்த்தி, கஜேனனா, நாங்கள் கௌரி புத்திரனை பார்க்கவில்லையே. அவர் தங்களோடு தானே இருந்தார். இவ்வளவு வளர்ந்து விட்டான். தாயிடம் ஒளிந்து மறைந்து விளையாடுவதில் அவனுக்கு ஒரு தனி ஆனந்தம்தான். எப்பொழுதும் என்னுடன் விளையாடிக் கொண்டே இருக்கிறான். ஒரு கணம் கூட என்னை ஒரு இடத்தில் அமரவிட மறுக்கிறான். செல், சென்று தேடி பாரவனை. அப்படியே ஆகட்டும் தாயே. மகாதேவன் எங்கு சென்று விட்டார்? நான் உன்னைத்தான் கேட்கிறேன் பிரிங்கி. தாயே, கைலாயத்தின் அனைத்து இடங்களிலும் தேடிவிட்டேன். கௌரி புத்திரனை எங்கும் காணவில்லை. நான் மகாதேவன் எங்கே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பிரிங்கிக்கு எதுவும் தெரியாதே. என் கேள்விக்கு இது பதில் அல்ல. தாயே, சுவாமி, பிரம்மா, விஷ்ணு, சூரிய தேவன் அனைவரும் சேர்ந்து சயாத்ரி பர்வதத்திற்கு சென்று இருக்கிறார்கள். சயாத்ரி பர்வதத்திற்கா? அங்கு நான் அல்லவ தவம் செய்தேன். இருந்தும் திடீரென்று அவர் தவம் செய்யும் காரணம் என்ன? எனக்கும் காரணம் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும். சிறிது நேரத்திற்கு முன்னால் சூரிய தேவனின் தவறால் படைப்பில் இருள் சூழ்ந்து விட்டது. இருளா? எனக்கு எந்த இருளும் தெரியவில்லையே. கணேசன் தான் இப்படி செய்திருக்கிறான். எந்த இருளும் என்னை அணுகவில்லையே. இப்பொழுது நான் என்ன செய்வது? தாங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் தாயே. சிறிது நேரத்தில் அவர்கள் வந்து விடுவார்கள். தங்களை விட்டு அவர்கள் எவ்வளவு காலம் பிரிந்து இருப்பார்கள்? எத்தனை முறை கூறியிருக்கிறேன், பேசும்பொழுது குறுக்கே பேசக்கூடாது. வணக்கம் தேவி பார்வதி. மகா கணேசாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. என்னுடைய தவறை மன்னித்து விடுங்கள் மகா கணேசா. ஓம் பரமதேவாய நம. என் மனக்குறையை அகற்றி விடுங்கள் பரமதேவா. ஓம் விஸ்வவர்தாய நம. எனக்கு அமைதியை தாருங்கள். வேண்டுபவருக்கு வேண்டியதை தருபவரே ஸ்ரீ மகா கணேசா. ஓம் விஸ்வவர்தாய நம. தேவி சதுர்த்தி. நீ எதை செய்திருந்தாலும் மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரன் என்னப்படிதான் செய்திருப்பாய். ஆணவம் பிடித்த சூரிய தேவனின் ஆணவத்தை கண்டிப்பது தவறான காரியம் அல்ல. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரமான கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா, தங்களது மங்கள தரிசனத்தை காண நான் பாக்கியம் செய்திருக்கிறேன். என்னுடைய மன வருத்தம் தீர்ந்து விட்டது. என்னுடைய தவம் பலித்து விட்டது. என்னுடைய தவறுக்கு ஸ்ரீ மகா கணேசன் பக்தர்களில் தலை சிறந்தவள் என்று பெயர் பெற்ற தேவி சதுர்த்தி, நீ மூலப்பொருள் மகா கணேசரின் பிரதிநிதியாகி பிரம்மதேவனின் ஆணவத்தை தகர்த்தெறிந்தாய். அதனால் நீ செய்தது தவறு என்று கருத முடியாது. பக்தவச்சலா, தங்கள் கருணை அளவிட முடியாதது. இருந்தும் நான் செய்த தவறால் ஏற்பட்ட என்னுடைய இந்த உடல் வண்ணம்
இப்படியேதான் இருக்குமா? இதுவும் மூலப்பொருள் மகாகணேஸ்வரின் நிலைதான். சூரிய தேவனை கையில் பிடித்த காரணத்தால் உன் உடல் வண்ணம் கருத்து விட்டது. அது ஒன்றும் குறை அல்ல, நிறைதான். அனைத்திற்குமே இரண்டு பக்கம் உண்டு. அதனால்தான் ஒவ்வொரு மாதத்திற்கும் இரண்டு பட்சம் வரும். அதை சுக்லபட்சம் கிருஷ்ண பட்சம் என்று கூறுவார்கள். எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை மங்களமூர்த்தி. தேவி, நீ ஒவ்வொரு மாதமும் இருளாக இருக்கும் கிருஷ்ண பட்சத்தில் இருளாகவும் மற்றும் சுக்லபட்சத்தில் வெண்மையாகவும் காணப்படுவாய். உன்னுடைய பக்தியில் மனம் மகிழ்ந்ததால் நான் இரண்டு பக்கங்களின் வண்ணத்தையும் உனக்கு அளித்திருக்கிறேன். சுக்லபக்ஷத்தில் விநாயகருக்கும் மற்றும் கிருஷ்ணபக்ஷத்தில் நீ சங்கடஹர சதுர்த்தி என்றும் பெயர் பெறுவாய். யாராயிருந்தாலும் விநாயக் அல்லது சங்கடஹர சதுர்த்தியில் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேஸ்வரி ஆராதித்தால் அவர்கள் மனோ எண்ணம் நிறைவேறிவிடும். மிக்க நன்றி ஸ்ரீ கணேஷா. சுக்லபக்ஷ சதுர்த்தி மனோ எண்ணத்தை நிறைவேற்றிவிடும். அதே கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி சங்கடங்களை தீர்த்து வைத்துவிடும். கிருஷ்ண பட்சத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சதுர்த்தியை அங்காரி சதுர்த்தி என்று கூறுவார்கள். அன்று ஸ்ரீ மகா கணேசரின் பூஜையை விசேஷமாக செய்தால் பலன் அதிகம். உண்மை என்ன தெரியுமா சதுர்த்தி? உனது மூலமாகத்தான் அநேக கணேச பக்தர்களின் கஷ்டமும் துக்கமும் முடிவு பெறப் போகிறது. நான் வெறும் கருவிதானே, நடத்தியது தாங்கள் தானே மங்களமூர்த்தி? பெயரை கூறினாலே மகிழ்ச்சியடையும் பகவான் ஆயிற்றே நீங்கள். இன்று அதை உண்மை என்று நிரூபித்து விட்டீர்கள். நீங்கள் என் மனோ எண்ணத்தை நிறைவேற்றி விட்டீர்கள். உன் பக்தியில் நான் மகிழ்ச்சி மட்டுமல்ல, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீ விரும்பும் வரத்தை என்னிடம் கேள். பிரபு, எனக்கு தங்களின் மீது நிலையான பக்தி என்றும் இருக்க வேண்டும். தங்கள் பாத கமலங்களில் நான் வாசம் செய்ய வேண்டும். பெரிய பெரிய குறைகள் வந்தாலும் கூட தாங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும். அப்படியே ஆகட்டும். நீ விரும்பிய வரத்தை கொடுத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டேன். உனக்கு மங்களம் உண்டாகட்டும் தேவி சதுர்த்தி. ஜெய் ஸ்ரீ கணேஷா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேஷா. தேரில் எழுந்தருள் சக்தி மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. பேழை வயிறுடன் ஆடும் கணேசா, லீலைகள் கோ